இப்போ உங்ககிட்ட நான் வந்து டைரெக்டாக வாங்குறதுனால எனக்கு என்ன பயன்? நான் வந்து இங்கே வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் வந்து இப்போ நான் எங்ககிட்டருந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கள் டைரெக்டாக வந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்டி டு ஷாப் ஓனர் அவ்வளோதான் இதோட முடிஞ்சுக்கோ. அதை நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா நான் வந்து கடைக்கு ஒரு ரேட் கொடுப்பேன், அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு அங்கே போய் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ரேட் வரும். இதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் தான் வந்துக்கிறோம். ஸோ இது என்ன அப்படி என்ன மேனுஃபேக்சர் யூனிட் அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ இந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஷீட்டு, கூலிங் ஷீட்டுன்னு வாங்க இல்லையா, நம்ம ரூஃப்குள்ளே போடுவோம் இல்லையா, அந்த கூலிங் ஷீட் மேனுஃபேக்சர் தான் வந்துக்கிறோம். ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஷீட்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன மாதிரி கற்றுக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் இவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சம்திங் ஒரு பெரிய லெவலில் வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டு விதமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப்பனாக வாட்ச் பண்ணுங்கள். இது பண்ணி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் சொல்லுங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், யூனிட்டில் என்ட்ரு ஐட்டம் நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட்டை பற்றி கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் ஷீட், அதாவது வீட்டுக்கு போகிற கலர் ரூஃபிங் ஷீட் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல ரகம் இருக்குது. இதில் வந்து பிபிஜிஐ இருக்குது, பிபிஜிஎல் இருக்குது, ஜிசி ஜிஐ பல ரகங்கள் இருக்குது. இப்போ நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா பிபிஜிஎல் மெட்டீரியல் இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினிய கோட்டிங் ப்ளஸ் ஸ்டீல் மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி ஈவனாக வந்து உங்களுக்கு கூலிங் தன்மை கொடுக்குற ஒரு மெட்டீரியல் வந்து இது. இதில் வந்து கூலிங் கூலிங் ஷீட் கூலிங் ஷீட் இது. இது வந்து ஸ்டீல் ப்ளஸ் ஜிங்க் கலந்தது. ஓகே, இதே வந்து உங்களுக்கு வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவன் குவாலிட்டி மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு பிபிஜிஎல் மெட்டீரியல் மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட நான் வந்து டைரெக்டாக வாங்குறதுனால எனக்கு என்ன பயன்? நான் வந்து இங்கே வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் வந்து இப்போ நான் எங்ககிட்டருந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கள் டைரெக்டாக வந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்டி டு ஷாப் ஓனர் அவ்வளோதான் இதோட முடிஞ்சுக்கோ. அதை நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா நான் வந்து கடைக்கு ஒரு ரேட் கொடுப்பேன், அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு அங்கே போய் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ரேட் வரும். நீங்கள் ஏன் கடைக்கு ஒரு ரேட் கொடுக்குறீங்க? நாங்கள் அப்போ தான் உங்களுக்கு பார்ட்டி மெயின்டெயின் பண்ண முடியும். அதை கேட்டேன். சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து எனக்கு இந்த ஷீட்டில் கலர்ஸ் எப்படி, இது இந்த கலர்ஸ் தானவா? இதிலே வந்து உங்களுக்கு பல கலர் இருக்குது. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் தகுந்த மாதிரி, இப்போ எனக்கு வந்து அதிகமான ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு என்ன கலர் கேட்குறீங்களோ சூஸ் பண்ணி நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். புரியல, எனக்கு சூஸ் பண்ணுறதுனா கலர்? நீங்கள் கலர் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காயில் எடுக்கிறேன், எனக்கு 14 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதே வந்து நீங்கள் எனக்கு ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் வாக்கில் எனக்கு தேவைப்படுது, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னீங்கன்னா நான் உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிவிட்டு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணீங்களோ அதை நான் உங்களுக்கு ஓட்டி கொடுத்துருவோம். இப்போ சிம்பிளாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வாங்கணுமா, அப்போ நான் கலர் சூஸ் பண்ண முடியுமா? நீ இங்கே இருக்கிற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எத்தனை கலர் இருக்குங்கப்பா இதில் பார்த்தீங்கன்னா? ஸ்டீலில் உங்களுக்கு அது 50 to 60 கலர் வரைக்கும் 60 வரைக்கும் இருக்கும். 60 கலர் வரைக்கும் ரூஃப் வந்து ஒரு டிசைனாக கூட பண்ணலாம் கலர். நீங்கள் வந்து இன்றைக்கி பல ரகம் வந்துருச்சு, ஆரம்பத்தில் இருந்தது வேறு, ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டீல் மெட்டீரியல் வேறு. உங்களுக்கு வந்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கலர் வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, பல கலரில் இருக்குது. உங்களுக்கு ஓடு டைப்பில் வேணுனாலும் இருக்குது. ஓகே, ஓகே. இப்போ இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ? இது வந்து திக்னஸ் வைஸ் தான். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் கொடுக்குறது 0.47 mm. இது வந்து உங்களுக்கு எம்எம் வைஸில் தான் இருக்கும். அது வந்து 0.47 mm கொடுக்குறோம். இது கம்மியாக குறைய குறைய உங்களுக்கு வந்து ரேட்டுக்கு உண்டான குவாலிட்டி தான் வரும். இது வந்து இப்போ நாங்கள் நார்மலாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஹை லெவலில் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுலேருந்து எனக்கு வேண்டாம், இப்போ நான் வீட்டுக்கு போகிறது ஒரு மெட்டீரியல் வேணும், எனக்கு சைடு அடிக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெட்டீரியல் வந்து குவாலிட்டி குறைச்சி குறைச்சி வரும். சூப்பர். ஃபஸ்ட்டு
நான் உங்ககிட்ட கேட்கறத விட நம்ம மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது எப்படி நீங்கள் வந்து இந்த ஷீட்டாக இருக்கிறத வந்து அந்த கூலிங் பவுடர் கடை கடையில் வருமே அது எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம் ப்ரோ. இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன போகிறது இல்லை? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டி வராங்க, கலர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணும்னு சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வந்து இது வந்து டன்னேஜ் தான் பார்த்தீங்கன்னா. ஒரு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வரது 4 டன் வரைக்கும் வரும், 4 டன் 5 டன் வரையும் இருக்கும். அதுவும் நாம் தூக்க முடியாது. ஆமாம், கிரேன் போட்டு தான் கொண்டு வந்தாகணும். ஓகே ஓகே. கிரேன் போட்டு மூவ் பண்ணிட்டு என்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கிரேன் மூவ் கொண்டு வந்துட்டு இதில் வந்து டே கலர் இது வந்து இந்த கலர் உங்களுக்கு ஓகே. இதை வந்து நாங்கள் இதில் இன்செர்ட் பண்ணால் தான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து உங்களுக்கு வந்து ரோல் அப் ஆகும். இது வந்து உங்களுக்கு சென்சார் டைப். சென்சார்னா புரியல? சென்சார்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு ரோலிங் ஆகிற மாதிரி. ஓகே ஓகே. ஆரம்பத்தில் இருந்தது மேனுவல் டைப், இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் டைப். ஓகே. இது வந்து ரன்னிங் ஆகும்போது வந்து கீழே சென்சார் இருக்கும். இப்போ குறிப்பிட்ட ஹைட் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரோலிங் ஆகிக்கும். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு ஷீட் வந்து மேனுஃபேக்சரிங் இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் இல்லைங்களா? இதுக்குள்ள தான் நம்ம வந்து ஷீட் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். இதுதான் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ வந்து நமக்கு உண்டான ஒரு ப்ரொஃபைல் ஒன்று தான். அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பால் வைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டை அப் தான். ஓகே. ப்ரெஸ்ஸிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ஓகே. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இந்த டை போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பால் போட்டிருக்கீங்க இல்லையா, இதில் வந்து டிசைன் வேறு எனக்கு வேணும் அப்படின்னா நான் மாற்றிக்க முடியாது? ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் தான். ஓ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நாம் மாற்ற முடியாது. இது வந்து ஒன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அலைன்மெண்ட் மாதிரி அதாவது சின்ன அலைன்மெண்ட் மாறிட்டாலும் நம்ம ஒரு எம்எம் மாறிட்டாலும் ஒரு நாளுக்கு ஆகும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபிங் ப்ராப்ளம் வரும். இப்போ இதில் ஒரு எம்எம் மாறிச்சினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷீட் இன்செர்ட் பண்ணும்போது ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்ட்டியில் வச்சு செட்டில் இன்செர்ட் பண்ணும்போது ஒரு எம்எம் மாட்டால் கடைசியாக வரும்போது பார்த்தீங்கன்னா 10 சீட் எடுக்கும்போது 10 எம்எம் மாறிடும். ஓ, 10 எம்எம் மாறும்போது உங்களுக்கு வந்து செட்டு கிராஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் இன்பில்டு வரது நம்ம என்ன டை வேணுங்கிறத ஆரம்பத்தில் நம்ம சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம எந்த ஒரு அலைன்மெண்ட் பண்ண போகிறது. அடுத்த ஸ்டெப் என்னங்க ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகே. ஷீட் வந்து இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்சார் டைப். டோட்டல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகே. இதுதான் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து எம்எம் வைஸ் தான் செட் பண்ண போகிறோம். ஓகே. எவ்வளோ எம்எம் வேணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை ஷீட் வேணும் இல்லை இத்தனை எம்எம் ஷீட் வேணும் இத்தனை மீட்டர் ஷீட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவாங்க. அது வந்து நம்ம அதுக்குண்டான பேமெண்ட் போட்டு வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேருந்து இப்போ எம்எம் கணக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்களோ இது வந்து ஃபுல்லாக நம்ம எம்எம்ல மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும். ஓகே. வேறு எதுலேயுமே பண்ண முடியாது. எம்எம் தான். எம்எம் தான். இதுலேருந்து இப்போ எத்தனை அடி கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ அடிக்கணக்குலேருந்து எம்எம் கணக்கு கால்குலேஷன் போட்டு எம்எம் கணக்கு வந்து ஃபிட் பண்ணோம்னா உங்களுக்கு எத்தனை அடி தேவைப்படுது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோலிங் இருக்குது. அந்த ரோல் அப் மூலம் வந்து சென்சாரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரீடிங் எடுத்துக்கும், கட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக் கட்டிங் தான். ஓகே. எம்எம் கணக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எத்தனை எம்எம் போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட்டிங் ஆகிக்கும். ஓ, இப்போ மேலே வந்து இந்த தண்ணி சைடில் தண்ணி ஒழுகாமல் வைப்பாங்க, அப்புறம் மேலே அந்த அது உங்களுக்கு ரெயின் கட்டர். அது இங்கே இது உங்களுக்கு ரெயின் கட்டர். இது ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டிசைன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தண்ணி வந்து ஒரு பக்கம் இருந்து கணிஞ்சு வர மாதிரி வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ரெண்டா பக்கம் இருந்து வருது, நான் வந்து தண்ணி வந்து இப்போ ரெண்டு இது ஒன்று சேர இடத்துலேருந்து போகணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு கட்டர் போட்டுக்கலாம். ஓ, இப்போ என்ன டிசைன் வேணும், எந்த டிசைன் வேணும்னு கேட்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு இவ்வளோ எம்எம்ல இத்தனை அடியில் ஒரு ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த டயக்ராம் வைஸ் நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருவோம். சூப்பர். பெரிய மிஷின் ஓகே, அதாவது வந்து சாதா ஷீட்டை வந்து நடுவில் நடுவில் அந்த டிசைன் மட்டி வெளியே எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ப்ரோ சின்னதாக இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்ட்டி வந்து கேட்குறாங்க தண்ணி வந்து இப்போ ஒரு பிளைனாக ஊற்றுன்னு கேட்குற டிக்கெட்டு. ஓகே ஓகே. அதே வந்து எனக்கு தண்ணி வந்து இப்போ ஒரு டிசைன் கேட்குறாங்க, அதாவது தண்ணி ஊற்றுறதுங்கிறதோட எனக்கு வீட்டுக்கு முன்னாடி போடும்போது எனக்கு டிசைனாக வேணும். ஆமாம், இந்த முன்னாடி மடங்கின மாதிரி வந்து மடங்கின மாதிரி வேணும். அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் என்னமாங்கன்னா மடங்கிட்டு நான் வந்து கீழே வந்து எனக்கு சன்லைட்லாம் வந்து ஓவராக எனக்கு வீட்டுக்குள்ளே வருது, எனக்கு ஷீட்டு போட்ட மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கீழே இறக்கி அடைச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கும் இது வந்து மல்டிபர்பஸ் மாதிரி. ஓகே. முன்னாடி வந்து பெண்டும் படிச்சுக்கலாம். ஓகே. இதே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும் எனக்கு வந்து பெண்டு அடிக்கணும் கூட ஷீட்டு கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா அதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுவும் எம்எம் உங்களுக்கு கால்குலேஷன் தான். எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் இதுக்கு நமக்கு ஒரு டயக்ராம். இப்போ நம்ம உங்கள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா எல்லாமே சேர்ந்து ஒரே இதாக தான். ஆமாம், அதாவது ப்ரொஃபைலும் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு சின்னதுனா பிரச்சனை இல்லை, இப்போ பெரிய செட்டாக கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி வேணும். ஆமாம், 50 அடிக்கு ஒரே செட்டாக கீழே இறக்கணும் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாகவே 20 அடி 25 அடி அதுக்கு மேலே வந்து ஓட்டினா நாங்கள் ஓட்டுவோம், பட் கொண்டு போக முடியாது அதை அப்படிங்கிற போது ரெண்டாக போடணும். ரெண்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பிளைனாக வந்துக்கும், ஒன்று வந்து பெண்டு வரும். பெண்டு வரும். அது ரெண்டு ஜாயிண்ட் வந்து அது ஜாயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது லேபிங் அட்டாச் பண்ணிக்குவாங்க. இது வந்து பெண்டு வைஸ் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன்னா மினிமம் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருப்பாங்களா ஃபஸ்ட்டெலாம் எந்தெந்த மாதிரி டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நமக்கு வந்து ப்ரொஃபைல் இது ஒன்று தான். ஓகே.
அதே வந்து இப்போ நம்மகிட்ட இப்போ நாம் ரூஃபிங் ஃபீல்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ரூஃபிங் வந்து இப்போ ஒரே ப்ரொஃபைலில் யாரும் போட போகிறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடு ஓட் டைப்பில் ஷீட் போடுறாங்க, ஓ ஆர்ஸ் டைப்பில் போடுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஷீட் வந்து எனக்கு ஒரே ஷீட்டாக இருக்கணும், ஆனால் எனக்கு சென்டரில் பஞ்ச் பண்ணிட்டு சிம்பிளாக எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம வந்து பார்ட்டி இது நம்ம டீல் பண்ணிக்கிறோம், அதே வந்து பட்டக்காரர் என்ன கேட்பாங்கன்னா எனக்கு சீக்கிரம் வந்து ஒர்க் முடியணும். இப்போ வந்து அட்வான்ஸாக தான் கேட்குறாங்க, ஒரே ஷீட் எடுத்து வச்சு லேப் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் நான் காட்டுறேன், அது வந்து எம்எம் கால்குலேஷன் போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஈவன் பண்ணி விட்டுருவோம். பக்கத்துக்கு ஈவன் பண்ணி விட்டு சென்ட்ரல் பண்ணி பண்ணி கொடுத்தோம்னா அப்படியே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து ஆர்ச் டைப் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லாம் போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு டயக்ராம் அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஹைட் எவ்வளோ, பேஸ் லென்த் எவ்வளோ, சைடு எவ்வளோ ஒன்றும் அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் போட்டு எத்தனை ஷீட் வரும்னு சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு டெமோ உங்களுக்கு கொடுப்பேன், அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னாங்கன்னா அதை நாங்கள் வளைச்சி கொடுத்துருவோம். இப்போ வந்து நான் எப்படி நான் ஷீட்டை பண்ணாலுமே ஒரே ரேட்டு தான் வருமா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா பிளைன் ஒரு ரேட்டு வரும், ஓ அதே பெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரேட்டு வரும். இது வந்து நம்மகிட்ட இருக்கிறது. இப்போ எல்லாம் எனக்கு வேண்டாம் டைல் ஷீட்டு வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல, அதை எடுத்துட்டீங்க உங்களுக்கு வந்து ஆர்டரின் பேரில் எடுத்துருவோம், அது உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ரேட்டு வரும். இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கு இந்த ரீசெண்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக அது ரேட் இன்றைக்கி நிலவரம் மாறிட்டே தான் இருக்குது. கரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பூஷன் பவர் பிராண்டு, இதே வந்து மற்ற பிராண்ட் எடுத்திங்கன்னா ரேட் வந்து குறையும் இருக்குது எச்சும் இருக்குது. ஆனால் இது வந்து நார்மலாக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூஷன் பவர் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்ட் வைஸ், அதாவது முன்னாடி வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டணும்ல அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 36 ரூபா கரண்ட்டு ஸ்கொயர் ஃபீட்டு. அதே வந்து எனக்கு ப்ரொஃபைலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது வந்து உங்களுக்கு 35 ரூபா வரும். 35 ரூபா 35. இப்போ அந்த நீளமாக்கு வந்து 35 ரூபா, 36 ரூபாச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் கன்சியூம் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கேற்ற மாதிரி வெளியே எவ்வளோ போயிட்டுருக்கு? இதே நீங்கள் கடையில் எடுத்தீங்கன்னா இதே நம்ம பிராண்டு 4 சவுன் திக்னஸ் எடுத்தீங்கன்னா 40 ரூபா வரைக்கும் போகுது. 40 ரூபா கடையில் எடுத்தோம், 4 ரூபா வந்து நீங்கள் டேரெக்டாக எங்களை தேடி வரும்போது உங்களுக்கு 4 ரூபா மீதி. 4 ரூபா மீதி ஸ்கொயர் ஃபீட்டின் போது மீதி அதே 100-200 அது அதிகம்னா உங்களுக்கு வந்து 4 ரூபா மீதினாலும் இப்போ 4000 ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் ஏதாவது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் எல்லா பக்கம் போட்டிருக்கீங்களா? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கும் கொடுக்குறோம், பார்ட்டிக்கு டேரெக்டாக இப்போ கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் அதிகமான செட்டாக இருந்தால் நேரில் போய் நாங்களே அளந்துட்டு வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு மெத்தட் போட்டு டயக்ராம் போட்டு கொடுத்துருவோம். இத்தனை அடி ஷீட் வேணும் உங்களுக்கு, இவ்வளோ ஷீட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெட்டீரியல் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்டான டயக்ராம் போட்டு கொடுத்துட்டு மேப் போட்டு கொடுத்துருவோம். ஓகே பண்ணாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். எடுத்து கொடுத்துடலாம். ஃபிட்டிங் மட்டும் நம்ம பண்ணுறதில்ல, ஃபிட்டிங் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்பாங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எனக்கு வந்து வந்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அப்போ எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ அதே வெளியூர்ல அதிகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து இப்போ ரெகுலராக போகிறதுக்கு லேத்துக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ ஃபைனலி கைஸ் இந்த மேனுஃபேக்சரிங் வந்து ஷீட் வந்து இப்படி தான் வந்து உருவாகுதா, இதோடைய ரேட் என்ன, இதுக்கு என்னென்ன வேலைப்பாடுகள் நடக்குது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுட்டேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷீட் வேணுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே அவங்க நம்பர் கொடுத்துட்றேன். அது எப்படின்னா லிங்கில் கொடுத்துற ப்ளூ கலர் லிங்கில் இருக்கும், பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். எதுக்காக லிங்கில் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்று தேடுவீங்க இன்னொன்று மறந்துடுவீங்க. ஸோ எல்லா மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸும் வந்து அதில் கீழே இருக்கும் ஓகேங்களா? ஸோ அதனால் லிங்கை கிளிக் பண்ணி கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கங்க, எங்கேனாலும் இவங்க வந்து எல்லா பக்கம் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா? மற்றபடி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்தோம்னா ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸ் பர்பஸாகவும் இருக்கட்டும் சரி, அதுபோக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.